என்ன எங்க போற? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பெட்டி கட்டுறதை காட்டுறனால ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டுலாம் நினச்சிடாதீங்க. ஸோ ஒரு சின்ன ட்ரிப்பு, ஒரு நாள் ட்ரிப் தான் வந்து இங்கே இருக்கிற ஹேவ்லாக் வந்து கிளம்பியிருக்கோம். அங்கே போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்புறதா தான் பிளானு. அதுக்கு வந்து இவ்வளோ துணி எடுத்து வச்சுருக்கேன்னு நினைப்பீங்க. பிள்ளைங்களுக்கு வந்து அதிகமாக தான் துணி எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா பீச்சுக்கு தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ அடிக்கடி பிள்ளைங்க குளிப்பாங்க, துணி வந்து ஈரமாகும், அதனாலே அதிகமாக வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டலில் வந்து ஸ்விம்மிங் பூலுமே இருக்குது. பெட்டியோட ஒரு சைடு ஃபுல்லாகவே பிள்ளைங்க ட்ரெஸ் வச்சுட்டு அது கூடவே வந்து ஒரு கேரி பேக்குமே வச்சுருக்கேன். ஏன்னா ஈர துணி வந்து கொண்டு வரதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸும் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸும் வச்சுருந்தேன். அது கூடவே வந்து ஒரு ஹேண்ட்பேக்கும் வந்து கேரி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா பீச் போகிற இடத்துல வந்து பெட்டியை ஃபுல்லாக தூக்கிட்டு போக முடியாது, ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு பெட்டியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. எல்லாத்தை விடையும் பிள்ளைங்க தான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஹேவ்லாக் போகணும்னு சொல்லிட்டு. கடைசியாக லீவு முடிகிற நேரத்தில் தான் எங்களுக்கு வந்து சான்ஸே கிடச்சிருக்கு போகிறதுக்கு. என்ன எங்கே போகிற? ஹேவ்லாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனி தீவு, ரோடு வழியாக போக முடியாது. ஸோ போட் வழியாக இல்லைனா ஹெலிகாப்டர் அந்த மாதிரி தான் போகணும். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி போட்டில் தான் போகிறோம். ஸோ போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் தான். 1.5 மணி நேரத்துலேயே நம்ம ஹேவ்லாக் வந்து ரீச் பண்ணிடலாம். இந்த ட்ரிப் வந்து நாங்கள் மட்டும் போகலை, எங்கள் ஃபேமிலி, அண்ணனோட ஃபேமிலி, அம்மா, அத்தா, அப்புறம் தங்கச்சி ஃபேமிலியும் வராங்க. அது கூடவே வந்து இவங்களோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஒருத்தவங்க வராங்க. எப்போதுமே வெக்கேஷனுக்கு வந்து ஊருக்கு போயிடுவோம் இல்லையா? ஸோ இந்த வாட்டி வந்து ஊருக்கும் போகலை, வீட்டிலே இருந்து பிள்ளைங்களும் ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் திடீர்னு தான் இந்த ட்ரிப்புமே எங்களுக்கு அமைஞ்சது. வெக்கேஷன் ஸ்டார்டிங்லேருந்தே பிள்ளைங்க வந்து போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியாக வெக்கேஷன் முடிகிற நேரத்தில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிருந்தது வந்து சாட்டர்டே அன்னைக்குன்னு தான் போயிருந்தோம். எங்களோட போட்டோட டைமிங் வந்து 7:30 மணிக்கு இருந்தது. ஆனால் அண்ணன் ஃபேமிலி அப்புறம் அம்மா அத்தா அவங்களுக்கெலாம் வந்து வேறு போட்டு அவங்க டைமிங் வந்து 8 மணிக்கு இருந்தது. இங்கே போர்ட் பிளேரில் இருக்கிற ஹேடோ ஜெட்டிலேருந்து தான் போட் வந்து கிளம்பும். உள்ளே என்டர் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் வந்து கொடுத்தா தான் உள்ளே வந்து என்டர் பண்ண விடுவாங்க. ஸோ டிக்கெட் எல்லாம் காமிச்சிட்டு நாங்களுமே உள்ளே வந்து போயாச்சு. இங்கேருந்து ஜஸ்ட்டு லோக்கல் போட் மட்டும் போகாது, சென்னை, கல்கத்தா, வைசாக் போகிற கப்பல் எல்லாமே இங்கேருந்து தான் போகும். கப்பலில் ட்ராவல் பண்ணி போனோன்னாலும் இந்த ஜெட்டிக்கு தான் வரணும். அங்கே உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே, செக்கிங்காக இருக்கட்டும், நம்ம பேகேஜ் ஸ்க்ரீனிங்காக இருக்கட்டும், எல்லாமே சேம் அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிலாம் அலாவுட் இல்லை. ஸோ அதனால் நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுமே வந்து நின்றுட்டு இருந்தது. ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளி ஊருக்கு போகிற போட்டுமே இருந்தது. ஸோ எங்கே போகுதுன்னு தெரியலை. ஸோ அதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து போட்லேயுமே நாங்கள் போயிட்டோம். இல்லை, பெட்டியெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஹேண்ட்பேக் மட்டும் நம்ம கையில் எடுத்துகிட்டு உள்ளே வந்து போயிடணும். இந்த போட்டில் வந்து டபுள் டெக் மாதிரி இருந்தது. மேலே உள்ளது வந்து டியூலக்ஸ்னு சொல்லிட்டு, கீழே வந்து லக்ஸரின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து கீழே தான் இருந்தோம். உள்ளே போனோடனே பிள்ளைங்க, ஹஸ்பண்ட், அவங்க எல்லாமே ஒரு பக்கம் உட்காந்துட்டாங்க. ஸோ நானும் என் தங்கச்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் இன்னொரு பக்கம் உட்காந்துக்கிட்டோம். எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா டிவி வந்து வச்சுருந்தாங்க.
ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி வந்து படம் ஓடிக்கிட்டு இருந்தது. நாங்கள் உட்கார்ந்துருக்க பக்கமே பார்த்தீங்கன்னா மர்ச்சன்டைஸ் ஃபார் சேல்னு சொல்லிட்டு நிறையா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. போட்டில் போய் உட்கார்ந்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் மழையுமே பெய்ய ஆரம்பிச்சிது. ஸோ இவ்வளோ நாள் வெயில் போட்டதில் நாங்கள் கிளம்பவே இல்லை. இப்போ ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த நேரத்தில் வந்து ஹேவ்லாக் கிளம்பியிருக்கோம். ஆனால் போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே மழை வந்து நின்றுச்சு. கரெக்டாக சொன்ன டயத்துக்கே 7:30 மணிக்கு வந்து போட்டுமே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் இப்போ போயிட்டுருக்க போட் பார்த்திங்கன்னா அதுதான் அம்மா அத்தா அப்புறம் அண்ணன் ஃபேமிலிலாம் வர போட்டு. போட் கிளம்பி கொஞ்சம் நேரத்துலேயே முன்னாடி எல்லாருமே பாட்டெல்லாம் போட்டு டான்ஸெல்லாம் ஆடிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருந்தேன். और हमारे नॉटिका में आपका दिल से हम सभी स्वागत करते हैं. तो ये मौका भी बार बार नहीं मिलेगी समुद्र के बीच में, अगर आप लोग रेडी है तो. सो आर यू रेडी फॉर डांस? तो वंस अगेन गुड मॉर्निंग. आवाज नहीं, ऑल ऑफ यू गुड मॉर्निंग. गुड मॉर्निंग. ये हुई ना बात, अभी प्ले ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் ஷூட் பண்ணியிருந்தேன், அதில் இருந்து கொஞ்சமாக கிளிப்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 1:30 நேரத்தில் ஹேவ்லாக்மே ரீச் பண்ணிட்டோம். ப்ரைவேட் போட்டுங்கிறதுனால 1:30 நேரத்துலேயே ரீச் பண்ணிட்டோம். இதுவே வந்து கவர்மெண்ட் ஃபெரிலெலாம் வந்தோன்னா 2-3 மணி நேரம் கூட ஆகும். ஹேவ்லாக் பார்த்தோன்னே பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. போட்டை விட்டு இறங்கினோடனே ஹேண்ட் லக்கேஜஸ் எல்லாம் முன்னாடி கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே அழகாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எங்கள் லக்கேஜஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 9:30 கிட்ட வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். அண்ணன் ஃபேமிலி அப்புறம் அம்மா அத்தெல்லாம் வர்றதுக்கு ஒரு 1:30 நேரத்துக்கிட்ட ஆகும். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து இட்லி தான் வாங்கி சாப்பிட்ருந்தேன், பிள்ளைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பூரி தான் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டு முடித்தோடனே அண்ணன் ஃபேமிலி அம்மா அத்தா எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து டைரெக்டாக நாங்கள் வந்து ரூம் கிளம்பிட்டோம். வண்டியில் ஏறினோடனே பிள்ளைங்களுக்குலாம் அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ அவங்க கத்துறதை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெட்டிலேருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஹோட்டலுமே ரீச் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் வந்து இதுதான். ஸோ வண்டி நின்ற உடனே ஃபஸ்ட்டு இறங்கினது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லோரும் தான் ஃபஸ்ட்டு இறங்கினாங்க. இறங்கிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தோன்னே ஸ்விம்மிங் பூலை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து அங்கே போய் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்ம 1 வாரத்தை சொன்னால் போதும் எல்லோரும் ஸ்விம்மிங் பூலில் தான் கிடப்பாங்க. ஆனால் இப்போ ஸ்விம்மிங் பூலில் குளிக்க விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயுமே போக முடியாது. இப்போ பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூலில் எவ்வளோ நேரம் வேணாலும் குளிங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை அப்படியே சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலோட ஒரு குட்டியான ரூம் டூர் இப்போ பார்த்துடலாம். ரூம் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்தது. நடுவில் வந்து இந்த மாதிரி டபுள் பெட் போட்டிருக்காங்க, ரெண்டு சைடுமே வந்து சைட் டேபிள் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லாவே ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரர் இருந்தது. அப்புறம் வார்ட்ரோப் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து இந்த மாதிரி 2 ஓப்பன் ஸ்பேஸ், அப்புறம் துணிலாம் ஹேங் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஒரு ஹேங்கர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு பெயிண்டிங் வச்சுட்டு ரெண்டு பக்கமுமே நைட் லேம்ப் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து டிவி யூனிட் இருந்தது. டிவி யூனிட்லேருந்து அப்படியே நேராக போனால் பால்கனி இருக்குது. ஸோ பால்கனி ஓப்பன் பண்ணோடனே என்ன வியூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் தான் இருக்குது. இந்த ஐடியா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா பால்கனி திறந்தோடனே ஸ்விம்மிங் பூலு, அதுலேருந்து குளிச்சுட்டு திருப்பி வந்து நம்ம ரூம்குள்ளேயே வந்துடலாம். அப்படியே பால்கனியில் ஒரு பக்கத்துலேயே வந்து வாஷ்ரூமுமே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ குளிச்சுட்டு வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம்.
இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு எலிஃபேண்ட் பீச்சுக்கு தான் ரெடி ஆகி கிளம்ப போகிறோம். ஸோ பிள்ளைங்கள்லாம் குளிக்கிற ட்ரெஸ்ஸே வந்து அப்படியே போட்டுக்கிட்டாங்க, ஏன்னா இங்கே போய் திருப்பியும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இங்கேருந்தே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயாச்சு. ஸ்விம்மிங் பூலை பார்த்ததுலேருந்து ஸ்விம்மிங் பூல்கிட்டே தான் நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பேக் பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹோட்டல்லேருந்து திரும்பியுமே இறங்கின இடத்துக்கே தான் திருப்பி போகிறோம். ஸோ அங்கேருந்து தான் டொங்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு வந்து போகணும். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஹெலிபேடுமே இருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன். இப்போ நல்லா மழை காலங்கிறதுனால போகிற வழி ஃபுல்லாகவே பச்சை பசேர்னு இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. இங்கேருந்து எலிஃபேண்ட் பீச் போகிறதுக்கு ஒரு 2 போட் வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து எலிஃபேண்ட் பீச் ரீச் ஆகுறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுது. போட்டில் எல்லாருக்குமே கம்பல்சரியாக லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்க. லைஃப் ஜாக்கெட்டில் இருக்கிற சேஃப்டி விசில் ரெஹான் ஊதி பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துலேயே எலிஃபேண்ட் பீச்சுமே ரீச் பண்ணிட்டோம். எலிஃபேண்ட் பீச்சில் நிறையா வந்து வாட்டர் ரைட்ஸ் வந்து இருந்தது. மழை இல்லாமல் இருந்தனால தான் எலிஃபேண்ட் பீச்சுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி, இல்லைனா வந்து இன்றைக்கி வந்து லீவ் தான் விட்டுருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. போட்டை விட்டு இறங்கிட்டு இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பிரிட்ஜில் தான் நடந்து போயிருந்தோம். அதில் நடந்து போகிறப்போ ஆடி தள்ளாடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ எப்படியோ ஒரு வழியாக நடந்து பீச்சுக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக ஹேவ்லாக் பேரை வந்து ரீசெண்டாக ஸ்வராஜ் தீப்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ அதனால தான் வெல்கம் டு ஸ்வராஜ் தீப்னு போட்டிருக்கு. இந்த பீச்சில் வந்து ஃப்ரூட்ஸ் கடையை தவிர வேறு எந்த கடையுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ அது வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஃப்ரூட்ஸ் சாலட் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். நாங்கள் வந்து மாங்காய் தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஸோ எல்லா மசாலாலாம் போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து நிறையா டைப்ஸான ரைட்ஸ்லாம் இருந்தது. ஸோ என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போர்டிலேயே போட்டிருக்காங்க. அதில் நம்மளுக்கு எதில் போகிறதுக்கு விருப்பமாக இருக்கோ அங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அந்த ரைடெல்லாம் போய்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக த்ரில்லிங்காக பண்ணுறதுலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு 4-5 ரைடில் வந்து நானுமே போயிருந்தேன். பிள்ளைங்க வந்து போனோடனே பீச்சில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள விளையாட விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே தான் வந்து ரைட்ஸில் போயிருந்தோம். ரைட்ஸில் போகிறதுக்கு எல்லாருமே வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து வியர் பண்ணணும். எல்லா ரைட்ஸ்லேயும் போகிறப்போ வீடியோ ஷூட்ஸ் பண்ணலை. ஒரு 2 ரைட்டில் போகிறப்போ மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை மட்டும்தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ரைட்ஸ்லலாம் போய் முடிச்சுட்டு அடுத்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் கடலில் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தோம். மணல் சூப்பராக இருந்தது, ஒரு கல்லுமே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பிள்ளைங்களாம் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே எலிஃபேண்ட் பீச்சில் நிறையா கோரல்ஸுமே இருக்குது. ஸோ அதையுமே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன். மேலேருந்து அவ்வளோ எனக்கு தெரியலை, சும்மா கேமராவை கீழே வச்சு தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். அதில் வந்து கோரல்ஸ்லாம் கொஞ்சம் ஷூட் ஆகிருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சரியான மழையுமே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நல்லா ஆட்டம் போட்டு குளித்ததுனால திருப்பியுமே எல்லாத்துக்குமே பசி வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் சாட் ஐட்டம்ஸ் அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கப் நூடுல்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போட்டில் ஏறி உட்கார்ந்தோடனே செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் போய் சேர்றதுக்குள்ளேயே எல்லாருமே தொப்பு தொப்புன்னு நல்லா நனைஞ்சிட்டோம். போட்டை விட்டு இறங்கிட்டு அங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து லஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு பிரியாணி, சப்பாத்தி, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் லாலிபாப் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து இங்கேருந்து வந்து நாங்கள் வந்து ராதா நகர் பீச் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லாவே நலஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் போயிடலான்னு போயிட்டோம். பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நனைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா மலையில் நனைஞ்சிக்கிட்டே ஐஸ்கிரீமே எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம். மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே எல்லோரும் ரூமுக்கு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்து எல்லாருமே ஒரு குளியலை போட்டாச்சு.
குளிச்சு முடிச்சுட்டு அங்கே ஹோட்டல்லையே வந்து டீ பக்கோடா அதையெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நான் வந்து டீ குடிக்க மாட்டேன் இல்லையா, ஸோ பக்கோடா மட்டும்தான் சாப்பிட்ருந்தேன். ஸோ நைட்டு ஸ்விம்மிங் பூலில் லைட்டெல்லாம் போட்டு ஸ்விம்மிங் பூலோட வியூ இப்படி தான் இருந்தது. ஒரு 8 மணிக்கு மேலே வந்து டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே தான் கிளம்பியிருந்தோம். அம்மாவும் அத்தாவும் வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வந்து அப்படியே பார்சல் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் நடந்து தான் வந்து போயிட்டுருந்தோம். நாங்கள் போகிற ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடந்து போயிட்டுருந்தோம். வண்டி வந்து புக் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா புக் பண்ண வண்டியுமே வந்துருச்சு. ஸோ வண்டியில் ஏறிட்டு அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயாச்சு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களோட வண்டி தான். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வரவங்களுக்கு ஃப்ரீயாக பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணி விட்டுறாங்க. நாங்கள் போயிருந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட் பீச் சைட் கேஃபேன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பேருக்கு ஏற்றாப்புலேயே ரெஸ்டாரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு சைடில் இந்த மாதிரி டேபிளில் வந்து ஃபோர்க்கு ஸ்பூன் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புக்ஸுமே இருந்தது. எல்லா டைப்ஸான புக்ஸுமே இருந்தது. கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற இன்டீரியராக இருக்கட்டும் சரி, அங்கே அவங்க கொடுத்த சர்வீஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் டைனிங் டேபிள் ரன்னருமே ரொம்ப யூனிக்காக ஜீன்ஸ் துணியை வச்சு செஞ்சுருந்தாங்க, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த குட்டி பையன் பேர் பார்த்தீங்கன்னா ஆதி. இதுதான் வந்து ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட பையன். க்யூட்டாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தான். ஸ்டார்டிங் சூப்போட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது எல்லாமே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் அப்புறம் ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்கலை. அங்கே இருக்க ஆம்பியன்ட் சர்வீஸ் எல்லாமே பிடிச்சிருந்தாலுமே அங்கே உள்ள ஃபுட்டோட டேஸ்ட் வந்து அவ்வளோவா பிடிக்கலைன்னு தான் சொல்வேன். அங்கே பேக் சைடில் செட்டப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக வந்து டெசர்ட்டோடு தான் முடித்தோம். ட்ரெஸ் ஆல்மண்ட் புட்டிங்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இந்த மாதிரி ப்ரிண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஹேவ்லாக்ல ஃபஸ்ட்டு டே இப்படி தான் முடிஞ்சிச்சு. தி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்லாம் ஆயிடுச்சு போல், நல்லாவே விடிஞ்சிருந்துச்சு. சன்ரைஸ் பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா காலாபத்தர் பீச்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் வந்து சன்ரைஸ் நல்லா தெரியும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா எந்த கூட்டமுமே இல்லை, அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. பீச் என்ட்ரன்ஸ்லேயே சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க, என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சன்ரைஸ் எல்லாம் ஆயிருச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்னே தெரியலை. ஏன்னா வந்து இந்த மேகம் நல்லா மறைச்சிருந்தது, அதனால சன் வந்து தெரியவே இல்லை. அலிசாவுமே ரொம்பவே சுறுசுறுப்பாக காலையிலே எழுந்திரிச்சு வந்துட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீச்சில் சிப்பியெல்லாம் எடுத்து வந்து விளாண்டுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் பீச்சில் நின்று பீச்சோட அமைதியை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பீச்சில் ஒரு பெரிய மரத்தில் நிறையா வந்து பூ பூத்து குலுங்கியிருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பூ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஹனி பீமே வந்துக்கிட்டு இருந்துச்சு.
நேரத்தில் சூரியனுமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து எல்லோரும் டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க ஜட்டி இடத்துக்கே வந்துட்டோம். ஸோ எல்லாருமே டீ குடித்தாங்க. நானும் அலிசாவும் வந்து இந்த போண்டா வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அங்கே இருக்கிற மீன்களுக்கெல்லாம் கொஞ்சம் போண்டாவை பிச்சு பிச்சு போட்டுகிட்டு இருந்தா. ஸோ மீன்களுமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் எல்லாருமே குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹோட்டல்லே வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சாப்பிட்றதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாகவே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்னால் பஃபே ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு அப்படி ப்ரொவைட் பண்ணலை. ஸோ நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டுட்டு போயிட்டு அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ உப்மா, பூரி, ஆம்லேட், பாயில்டெக் அது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு என்னென்ன தேவையோ நம்ம சொன்னோன்னே அவங்க எல்லாமே செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து ராதா நகர் பீச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்கே போனோடனே வெளியில் வந்து நிறையா அந்த மாதிரி கடை போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே உள்ளே வந்து பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி எல்லா ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்தனால ஸ்விம்மிங் எல்லாம் அலௌடு இல்லாத மாதிரி கொடியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அலையை பார்த்துட்டே நாங்களுமே குளிக்க வேணாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். பிள்ளைங்களையும் வந்து அவ்வளோவா குளிக்க விடலை. ஜஸ்ட் கரையிலேயே அவங்க வந்து விளாண்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்களாம் குளிக்கலை. ஆரஞ்ச் அலர்ட் புயல் காற்றா இருந்தனால பயங்கர அலையாக இருந்துச்சு. ஸோ பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ராதா நகர் பீச் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், நல்லா ப்ளூயிஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மணல் எல்லாமே நல்லா ஒயிட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கல்லுமே இருக்காது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். காற்றோட சவுண்டை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ காற்று அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பிள்ளைங்களெலாம் இங்கே விளாட விட்டுட்டு நான், தங்கச்சி, அப்புறம் மச்சி மூணு பேருமே இந்த கடை தெரு பக்கம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். இங்கே ஹேவ்லாக்கு வந்துட்டு போன யாவகர்த்தமாக ஏதாவது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஹேவ்லாக்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எதுவும் கிடைக்கல. அந்த மண்ணு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டில் தான் இருந்தது. ஸோ அதில் வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டோம். இது கூடவே இன்னும் சில மேக்னெட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. கடைசியாக வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அது எல்லாமே காமிக்கிறேன். ஆனால் இங்கே கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா டூரிஸ்ட்லாம் வராங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து கவர்ந்து விற்கிற மாதிரி தான் விலையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ தெரியாதவங்க வாங்கிட்டு தான் போவாங்க. ஸோ நாங்கள் மேக்னெட்ஸ்லாம் வாங்கிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கடை இருந்தது. அங்கே வந்து பைனாப்பிளும் மேங்கோவும் மிக்ஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்ருந்தோம். மேங்கோ கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, பைனாப்பிள் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கே பீச்சில் மணல் நல்லா வெள்ள வெள்ளேர்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளேர்னு கல்லுலாம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மண் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். எதுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப வந்து காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போலீஸ்காரவங்கெல்லாம் போக சொல்லிட்டாங்க. ஸோ பிள்ளைங்கள்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். அங்கேருந்து டைரெக்டாக ரூமுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ஜெட்டி பக்கம் வந்துட்டோம். ஸோ நேற்று சாப்பிட்ருந்த ரெஸ்டாரண்ட்லேயே எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு 2:30 மணிக்கு எங்களோட போட் இருந்தது. 2:30 மணிக்கு வந்து அத்தா, அம்மா, அப்புறம் வந்து அண்ணனோட ஃபேமிலி எல்லாம் மெக்ரோஸில் போகிறாங்க. ஸோ எங்களோடது வந்து 3:00 மணிக்கு. இந்த ஒரு நாள் ட்ரிப்பை வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ எங்களுக்கு வந்து நல்லா மழையெல்லாம் இல்லாமல் கரெக்டாக போகிற நேரத்தில் மழை இல்லாமல் கிளம்புற நேரத்தில் 2 டைத்துலேயுமே மழை வந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்களாம். வரும்போது டைரெக்டாகவே வந்து ஹேவ்லாக் வந்துட்டோம். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா நீல் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போர்ட் பிளேயர் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீச் ஆகுறதுக்கு பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு கரெக்டாக. வரும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து இறங்கிட்டோம். ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்பாவாக இருந்துச்சு. வரும்போது நார்மலாக நம்ம ஃப்ளைட்லலாம் வரும்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபீலில் தான் இருந்தது. ஆனால் ரிட்டர்ன் போகும்போது வந்து ஏதோ ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி தான் அவ்வளோ வந்து ஆடிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. போகும்போது எல்லாருமே வாமிட் எடுத்துகிட்டு தான் வந்து போய் சேர்ந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் சாஜியா அவங்க ரெண்டு பேரும் எடுக்கலை. எனக்கும் அலிசாக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாமிட் வந்துருச்சு.
எப்படியும் சேஃபாக வந்து போர்ட்ல ரீச் ஆயிடணும், இதுதான் மனசில் ஓடிட்டே இருந்தது. அவ்வளோ அல்பாவாக இருந்ததை வந்து அவ்வளோ பயத்தில் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நினப்பிலையே வரல. அல்ஹம்துலில்லாஹ் சேஃப்லி வந்து போர்ட்லேருமே ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து மேக்னெட் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்த இல்லையா, ஸோ இந்த தாஜ்மஹல் மேக்னெட், அப்புறம் வந்து இந்த மணல் போட்ட மேக்னெட் தான் வாங்கியிருந்தோம். இதில் வந்து ஏதோ ஒரு மண் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மண்ணை எடுத்துகிட்டு நம்ம ராதா நகர் பீச்சில் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த மண்ணை போடலான்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அங்கே பார்க்கும்போது கூட மணல் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒயிட்டாக தெரிஞ்சிருக்காது, ஏன்னா ஈரமாக இருந்தனால. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணல் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து அந்த பாட்டிலில் இருக்கிற மணலை வந்து எடுத்துகிட்டு இந்த மண்ணை வந்து அதில் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு மணலையுமே பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.